ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்ளிக் கிச்சன். நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து உருளைக்கிழங்கு கொடமிளகா போட்ட குருமா, அது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சோம்பு, கசகசா, இஞ்சி ஒரு துண்டு, பட்டை, முந்திரி, கொஞ்சமாக உடச்ச கடலை, தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா மட்டும் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு வேக வச்சு உளுத்து வச்சுருக்கேன். வானல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி போட்டு வதக்கி விடலாம். தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூடவே வந்து கொடமிளகா போட்டு வதக்க போகிறோம். உருளைக்கிழங்கு கொடமிளகா போட்டு வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் குருமா. கொடமிளகா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்குலையும் உப்பு போட்டிருப்போம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிட்டு வதந்ததுக்கப்புறம் மஞ்சள் போட்டு வதக்கணும். மஞ்சள் போட்டு வதந்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு வந்து ஆல்ரெடி பச்சை மிளகாய் வதக்கி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை தோல் எடுத்துட்டு நல்லா உளுத்து வச்சுருக்கோம். ரொம்ப தூளாகவும் ஆக்கிடாதீங்க, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு உளுத்து வச்சதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதிச்சோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான வந்து உருளைக்கிழங்கு கொடமிளகா குருமா வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி. நீங்களும் வந்து இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியப்பம், ஆப்பம் எல்லாத்தையுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1000 சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கு ரொம்பவே சந்தோஷம். இதேமாரி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.